வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணுற ஒரு வெப்சைட், ஓகேங்களா? அதாவது இன்ஸ்டாகிராமில் போய் லைக் பண்ணுறது மூலமாக நம்ம ஏன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இந்த மாதிரி வெப்சைட் நிறைய வந்திருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி வெப்சைட் தான் இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் உள்ள வந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டு, வெரிஃபிகேஷன் கோடுங்க இருக்கு பாருங்க, கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கோடு வந்து கேப்ஸு லோயர் எல்லாம் கலந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபுல்லாகவே லோயர் லெட்டர்னு டைப் பண்ணணும், கேப்ஸில் போட்டிங்கன்னா எடுக்காது, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப் ஒன்று வரும், இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் நம்ம. சரி, நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவோன்னு இப்படி தான் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு போட்டீங்களா, அந்த பாஸ்வேர்டு போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாகின் கொடுக்குறேன் நான், ஓகேவா? லாகின் பண்ணோன்னா லாகின் ஆகிடுச்சு. சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்த உடனே உங்களுக்கு இங்கே ஒரு பேஜ் ஷோ பண்ணுற பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபா டாஸ்க், சிம்பிளாக 10 ரூபா டாஸ்க், ஓகேவா? 10 ரூபா டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 10 ரூபா பே பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? கன்ஃபார்ம் கொடுத்துங்க. சரி, இன்வைட் பண்ணால் நீங்கள் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், டாஸ்க்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டாஸ்க்கு போங்க. ஓகேவா? மந்த்லி 300 ரூபா போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 10 ரூபா டாஸ்க் கொடுப்பாங்க. இது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் அவங்க கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கேட்பாங்க. இது மூலமாக போய்ட்டு நீங்கள் ஒரு 10 ரூபா பே பண்ணோம், இப்போ நான் ஃபில் பண்ணிட்டு வரேனுங்க. உங்களோட யூபிஐயோ இல்லை பேடிஎம் எதோ பண்ணலாம். நீங்கள் வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டு போட்டுங்க 10 ரூபான்ட்டு. இங்கே வந்து அக்கௌண்ட் நேம், யார் பேரில் இருக்க அவங்க நேம் போட்டுங்க. இங்கே நம்பர், மொபைல் நம்பர் போட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. அதாவது யூபிஐயில் பண்ண போகிறீங்களா, வேலெட்டில் பண்ண போகிறீங்களா? வேலெட்னா பேடிஎம் வேலெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ வேலெட்டில் பேடிஎம் வேலெட்டில் கொடுக்கலாம், ஓகேவா? கொடுத்துட்டு பே நவ் அதை கொடுங்க. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் எடுக்கும். ஸோ நீங்கள் அந்த வேலெட் யூஸ் பண்ணுற மெயில் எடுத்துருக்கு இல்லையா, அது கேட்கும். அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்துட்டு சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வேலெட் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் பேக் வரேன், ஓகே? நான் யூபிஐயில் பே பண்ணுறேன். இப்போ என்னோடய பே கூகுள் பேவே ஐடி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வரும் உங்களுக்கு, அங்கே கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் பே பண்ணிடணும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பே பண்ணியாச்சு, சக்ஸஸ் வந்துச்சு பாருங்கள். இப்போ பேக் வந்துடுங்க, ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு, பேக் வந்துடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அமௌண்ட் வந்துருச்சா? இப்போ வந்து இங்கே மெம்பர்ஸ் சப்போர்ட்டு, இங்கே பாருங்கள், இங்கே கிராப்னு ஒன்று இருக்குது பாருங்கள், 10 ரூபீஸ் இருந்தால் அந்த கிராப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து ட்ரா பண்ணுங்கள், ஓகே? இப்போது இங்கே வந்துருச்சா, ப்ராசஸிங்கில் வந்துடும், இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கை வந்து ஜம்ப்பு கொடுங்க, ஜம்ப் கொடுத்தா உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு போகும் அது. ஸோ நீங்கள் என்ன பண்ணும், ஒரு லைக்கு ஒரு ஃபாலோ. ஆல்ரெடி இந்த இதை வந்து நான் லைக் பண்ணி வச்சுட்டேன், என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது 2வது ஐடி நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட ஐடிக்கு நேரில் வச்சு லைக் பண்ணுங்க இல்லையா, அதை நேரில் வச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டாஸ்க்கு முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், 20 ரூபீஸ் இருக்கா? ஜஸ்ட் வித்ட்ரா கொடுங்க. வித்ட்ரா கொடுத்துட்டு இங்கே வந்து வித்ட்ரா அமௌண்ட்டு எவ்வளோனா 20 ரூபீஸ் டைப் பண்ணிங்க. இங்கே வந்து ஐஎம்பிஎஸ் செலக்ட் பண்ணிக்கங்க, இன்ஸ்டன்ட் வித்ரா வரும். அப்போ தான் உங்களுக்கு வித்ரா அக்கௌண்ட் நேம், யார் இப்போ உங்கள் அக்கௌண்ட் நேம் யாரில் பேர் இருக்கோ அவங்க பேர் போட்டுங்க. இங்கே அக்கௌண்ட் ஹோல்டர் சார், அக்கௌண்ட்டு நம்பரு, அதாவது இங்கே வந்து அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே வித்ரா சக்ஸஸ் வந்துச்சுங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் எனக்கு வந்து வித்ரா வந்துடும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவதுங்க பாருங்கள்,
ஸோ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆச்சு 19 ரூபா. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக தராங்க. ஓகேவா? 5 மினிட்ஸில் மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் நமக்கு வித்ட்ரா வந்துருச்சு. இப்போ வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த இன்றைக்கு உண்டான வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெம்பர்னு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க பேக்கேஜ். ஓகே, 850, 7750 இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அதெல்லாம் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த 10 ரூபீஸ் கூட இது வந்து ஒரு நாளைக்கு மட்டுமா இல்லை டெய்லியான்னு தெரில, ஆனால் ஆவரேஜாக மந்த்லி 300 ரூபா என் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு டாஸ்க் வந்தால் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு 2 நாளைக்கு நம்ம பண்ணலாம், பே பண்ணி பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணுங்கள். வித்ரா வந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா கேன்சல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாதீங்க. இந்த பேக்கேஜில் நீங்கள் எதுவும் போடவே தேவையில்லை, சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், ஃப்ரீயாக கொடுத்தா ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லையா 10 ரூபா 10 ரூபா கட்டி 20 ரூபா வர மாதிரினா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வித்ரா வர வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு அப்படியா தூக்கி போட்டு வேலையை பாருங்கள், சரியா? ஸோ நான் சொன்னேன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம் கிடையாது. நான் எப்பயுமே இந்த பேக்கேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இது வித்ரா இன்ஸ்டண்ட்டாக வருது. ஸோ நான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, அதனால் நானும் பண்ணி பார்த்தேன், எனக்கு வித்ரா வந்துருச்சு. நான் 2 அக்கௌண்ட்டில் போட்டேன், 2 அக்கௌண்ட்டில் வித்ரா வந்துச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு, சூப்பராக பேமெண்ட் தராங்க. ஓகேங்களா? அதெல்லாம் லாங் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஷார்ட் டைம் தான், டக்குன்னு ஏர்ன் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. 2 ID 3 ID போட்டு கூட ஏர்ன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கு மேலே ஒர்க் பண்ணிருக்காதுங்க. என்ன பண்ணலாம் நாங்கள் பாருங்கள், லாக் அவுட் இருக்கும், லாக் அவுட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்க இன்னொரு ஐடியா, சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கூட வீடியோ. மற்றும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாதாரண பேமெண்ட் ப்ராப்ளம் அடிக்கடி ஷோ பண்ணுறப்போ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.